காவிரி நீர் பங்கீடு சம்பந்தமாக காவிரி மேலாண்மை வாரியமும் காவிரி ஒழுங்காட்டு குழுவும் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே எதிர்பார்த்தார்கள். குறிப்பிட்ட நாளில் அது வராத காரணத்தினால் இப்பொழுது கொதித்து போயிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு மக்கள் என்ன செய்யலாம்? எதிர்காலத்தில் இந்த உரிமைகளை ஒரு சிறிதும் விட்டு கொடுக்காமல் போடுகின்ற சட்ட போராட்டம் அல்லது ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இவற்றையெல்லாம் செய்து கொண்டே நாம் இனிமேல் வரக்கூடிய நிலைமைகளுக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். மழை பெய்யக்கூடிய அளவு ஏறக்குறைய 979 மில்லிமீட்டர். இது ஆந்திராவிலே கர்நாடகாவிலே பெய்யக்கூடிய மழையை விட கூட எல்லாருடைய மனதிலும் இன்றைக்கு என்ன இருக்கிறது என்றால், தமிழ்நாடு தண்ணீர் பற்றாக்குறை மாநிலம். தமிழ்நாட்டிற்குள் பெய்யக்கூடிய மழையளவை வைத்துக்கொண்டு நாம் எப்படி சமாளிக்கலாம் என்று பார்க்கலாம். இந்த 260 டிஎம்சி கடலிலே போவதை 50 டிஎம்சி அணைக்கட்டுகளிலும் 100 டிஎம்சி இந்த ஏரி குளங்களிலும் இன்னொரு 50 டிஎம்சியை இந்த தடுப்பணைகளிலும் கட்டி தேக்கி நிறுத்தினால் கண்டிப்பாக தண்ணீர் தன்னிறைவு தமிழகம் ஒரு 5 ஆண்டுகளில் சாத்தியமாகும் என்று நான் நம்புகிறேன். ஒன்று, நாங்கள் சொல்வது இந்த காவிரி ஆற்றின் வயதிலே கடலுக்கு கீழே என்று பார்த்தால் 1000 பெரிய வாய்க்கால்கள் இருக்கின்றன. அந்த 1000 பெரிய வாய்க்கால்களையும் கான்கிரீட் லைனிங் செய்தால் கல்லணையிலே தண்ணீர் விடும் பொழுது 3வது நாள் 2வது நாள் நாகப்பட்டினத்தில் போய் தண்ணீர் நிற்கும். வயலுக்கு போகக்கூடிய வாய்க்கால்கள் லட்சக்கணக்கிலே இவை இருக்கின்றன. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிளாஸ்டிக் பைப்ஸ் பிவிசி பைப் என்று சொல்கிறோமே, அந்த பைப்புகளின் மூலமாக கொண்டு போய் சொட்டு நீர் பாசனமும் தெளிப்பு நீர் பாசனமும் செய்தால் ஏறக்குறைய 25-50% தண்ணீரினுடைய தேவையை குறைக்கலாம். ஒருங்கிணைந்த ஆந்திராவில் 2003-2013 வரை ஜல எகிடம் என்று சொல்லி 186,500 கோடி ரூபாய் அவர்கள் இந்த பாசன மேம்பாட்டிற்காக செலவு செய்திருக்கிறார்கள். அதே போல் கர்நாடகா 1980 இன்று வரை ஏறக்குறைய 50,000 கோடிக்கு மேலே பாசனத்திற்காக செலவு செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 25 ஆண்டுகளில் பாசனத்திற்காக பாசன மேம்பாட்டிற்காக இவர்கள் செலவு செய்திருக்கிற தொகை வெறும் 6,000 கோடி. தமிழகத்தினுடைய சாபக்கேடு காவிரி என்று சொல்லும்போது பொதுவாகவே இது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அந்த விவசாயிகளை மாத்திரம், மக்கள் கூட இல்லை, அவர்களை மாத்திரம் பொறுத்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறார். எனவே காவிரி என்பதே தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி. எனவே காவிரி பிரச்சனை தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை.